உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சட்டவிரோத தாக்குதலுக்கு கனடிய பாதுகாப்பு அமைச்சரான தமிழ் பெண் பணியான அனிதா ஆனந்த் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் அத்துடன் உக்ரைனுக்கு உதவுவது தொடர்பாக அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ செனிக்கை அவர் சந்தித்து பேசியுள்ளார் சந்திப்பின் போது எடுத்த புகைப்படத்தை ட்விட்டரில் அனிதா வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சட்டவிரோத தாக்குதலானது நம் அனைவரையும் பாதுகாக்கும் சர்வதேச விதிகளின் மீதான தாக்குதல் ஆகும் இந்த போர் இந்தோ பசிபிக் உட்பட உலகம் முழுவதும் தாக்கங்களை கொண்டுள்ளது உக்ரைனுக்கான கனடா தொடர்ச்சியான உதவிகள் தொடர்பாக உக்ரைனின் துணை வெளியுறவு அமைச்சருடன் பேசினேன் என தெரிவித்துள்ளார் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவே சீனாவை எதிர்க்கும் போர்வையில் தைவானுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது என சீனாவின் பாதுகாப்பு மந்திரி வெய்பென் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பன்முகத்தன்மை என்ற போர்வையில் அமெரிக்கா தனது நாட்டின் நலன்களை பிற நாடுகளின் மீது திணிக்கிறது எந்த நாடும் தன் விருப்பத்தை மற்ற நாடுகளுக்கு மீது திணிக்கக்கூடாது பிற நாடுகளை கொடுமைப்படுத்தக்கூடாது பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்ப்பதற்காக இந்தோ பசிபிக் என்ற பெயரில் ஒரு சிறிய அமைப்பை அமெரிக்கா உருவாக்கும் முயற்சி ஆசிய நாடுகள் சீனாவுக்கு தரும் ஆதரவை பறிக்கும் முயற்சியாகும் இது மற்றவர்களை கட்டுப்படுத்தவும் மோதலையும் உருவாக்குவதற்கான ஒரு உத்தியாகும் சீனா தனது இராணுவத்தை விரைவாக நவீனப்படுத்தி வருகிறது சமீபத்தில் சீனா தீவுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டது இது பசிபிக் கடற்பகுதியில் சீனா கடற்படை தளம் உருவாகலாம் என்ற அச்சத்தை அமெரிக்கா உருவாக்கி தென் சீன கடற்பகுதிகளில் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அமெரிக்கா நிறுத்துகிறது இது எங்கள் பிராந்திய விவகாரங்களில் தலையிடுவதாகும் பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் நாடுகளுடன் சீனாவிற்கு இந்த பிரச்சனை உள்ளது இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் தங்கள் கடல் சார்ந்த பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சீன பாதுகாப்பு மந்திரி கூறினார் வாணிகளில் கைவாய்ந்தவர்கள் தமிழர்களை என வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் தெரிவித்துள்ளார் அபிச தமிழின் சுவடுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வானமெயில் என்று கூறியவர் தான் புத்தர் என்றும் வானமிகில் என்று கூறியவர்களுக்கு எப்படி வாணிகள் இருந்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் தமிழர்கள் வாணிகளை எவ்வாறு கணித்தார்கள் என்பது பற்றியும் நட்சத்திரங்களை வைத்து எவ்வாறு கால ஓட்டத்தை கணித்தார்கள் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டதால் டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு பத்து நாட்களுக்கு முன்பு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிலேவா சோனியா காந்திக்கு லேசான காய்ச்சல் மற்றும் வேறு சில அறிகுறிகள் உள்ளதால் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாக கூறினார் இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கோவிட் தொடர்பான உடல்நிலை பாதிப்புகள் காரணமாக டெல்லியில் உள்ள கங்காரா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு செல்லப்பட்டார் என்று அக்கட்சியின் செய்து தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்தார் மேலும் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து ரன்தீப் சுர்ஜிவாலா தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிடுகையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கோவிட் தொடர்பான பாதிப்புகள் காரணமாக இன்று கங்காரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருடைய உடல்நிலை சீராக தால் மருத்துவமனையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் அவருடைய உடல்நிலை பற்றி அக்கறை கொண்டுள்ள மற்றும் நலம் விரும்பும் அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவுக்கு இயந்திர சட்டவிரோதமாக சென்ற பட பேரை தென்கிழக்கு கடலில் வைத்து கடற்படையினர் கைது குறித்த கடல் கண்காணிப்பில் ஈடுபட்டு கடற்படையினர் இடைமறித்து சோதனையிட்ட போது அதில் ஆறு சிறுவர்கள் ஆறு பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறு பேர் சட்டவிரோதமாக சென்றமை தெரிய வந்துள்ளது இதையடுத்து படகை வாலிச்சேனை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதில் நீர்கொழும்பு ஜாழ்ப்பாண மட்டக்களப்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளடங்குகிறார்கள் என காவல்துறையினர் குறிப்பிட்டனர் மேலும் இவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் இந்தியா சீனா மட்டுமன்றி மற்ற நாடுகளுடனும் ரஷ்யா நள்ளிரவு பேணி வருவதாக அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்தார் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் இளம் தொழில் முனைவோர்களுடன் அவர் வியாழக்கிழமை உரையாடினார் அந்த நிகழ்ச்சியில் இந்தியா சீனாவுடனான ரஷ்யாவின் நள்ளிரவு குறித்து பேசப்பட்டது அப்போது விளாடிமிர் புடின் தெரிவித்ததாவது இந்தியா மற்றும் சீனாவுடன் ரஷ்யா நல்ல உறவை பேணி வருவது குறித்து இங்கு பேசப்பட்டுள்ளது ஆனால் அந்த இரு நாடுகள் பற்றி மட்டுமே பேசி அமெரிக்காவை மறந்துவிடக்கூடாது தற்போது பின்தங்கி இருந்தாலும் முன்னேற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஆப்பிரிக்காவையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த பிராந்தியத்தில் கோடி மக்கள் வசிக்கிறார்கள் இந்த பட்டியலில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சீனா மட்டுமின்றி இந்த நாடுகளுடனும் நல்லுறவு பேணும் வாய்ப்பு ரஷ்யாவுக்கு கிடைத்துள்ளது உக்ரைன் விவகாரத்தில் பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம் ரஷ்யாவை சுற்றி வேலி அமைத்து பிற நாடுகளிடமிருந்து பிரிக்க மேற்கத்திய நாடுகளால் முடியாது ஐரோப்பிய நாடுகளே ரஷ்யாவின் எண்ணெயை இன்னும் சில ஆண்டுகளுக்கு முழுமையாக புறக்கணிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெடிகுண்டு அச்சுறுத்தல் குறித்து எல்லை முகவர்கள் விடுத்த எச்சரிக்கை அடுத்து நாடாளுமன்றத்தை பல மணி நேரம் பூட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எல்லை முகவரத்தின் உளவு பிரிவு சனிக்கிழமை நாடாளுமன்றத்திற்கு அருகில் உள்ள வாகனங்களில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த எச்சரிக்கையினைத் தொடர்ந்து ஒட்டாவா காவல்துறை சனிக்கிழமை அன்று இரண்டு வாகனங்கள் மற்றும் இரண்டு சந்தேக நபர்களை அடையாளம் கண்டிருந்ததாக தெரிவித்திருந்தது எனினும் குறித்த இருவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை எவ்வாறாயினும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்களை விசாரிக்கும் சிறப்பு ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்க குழு விசாரணையை தொடங்கியுள்ளது அச்சுறுத்தல்கள் என்பதை இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று விசாரணை தரப்பினர்கள் கூறியுள்ளனர் இந்த செய்தியை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ மறுத்துவிட்டது தனிச்சுரிமை மற்றும் செயல்பாட்டு காரணங்களுக்காக குற்றவியல் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ அல்லது வெளியிட என்று செய்தித் தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் ஒட்டோவாவின் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மூன்று வாரங்களாக நூற்றுக்கணக்கான ட்ரக்குகள் மற்றும் வாகனங்கள் அந்த பகுதியில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமையால் பெரும் பதற்றமும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை வழங்கப்படும் இதன் மூலம் கல்வியை விட்ட இடத்திலிருந்து அந்த படிப்புகளை மாணவர்கள் தொடரலாம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்போது பேசிய ரஷ்ய கூட்டமைப்பின் கௌரவ தூதரும் திருவனந்தபுரத்தில் உள்ள ரஷ்ய மாளிகை இயக்குநருமான ரதீஷ் சி நாயர் கூறியுள்ளதாவது மாணவர்கள் உக்ரைன் பல்கலைக்கழகங்களில் கல்வி உதவித்தொகை பெற்றிருந்தால் ரஷ்ய பல்கலைக்கழகங்களிலும் இது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என குறிப்பிட்டார் இருப்பினும் உக்ரைனில் செலுத்தப்பட்ட கட்டணம் ரஷ்யாவால் போதுமானதாக இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார் உக்ரைனில் இருந்து திரும்பிய கேரள மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்கள் மற்றும் பிற கல்வி சான்றிதழ்களுடன் இங்குள்ள ரஷ்ய மாளிகை தொடர்பு கொள்ளலாம் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருடன் தொடர்பு கொள்ளும் ரஷ்ய பல்கலைக்கழகங்களுக்கு இந்த விவரங்கள் அனுப்பப்படும் என்றும் கூறினார் பாகிஸ்தானின் மூத்த முப்படை இராணுவ குழு கடந்த ஒன்பதாம் தேதி முதல்

பணிபுரியும் தங்கள் நாட்டு மக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்துமாறு சீன அரசு பாகிஸ்தான் ராணுவ தளபதியிடம் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பலுஷ் குளிர்ச்சியாளர்கள் சீனாவின் உட்கட்டமைப்பு திட்டங்களான எரிவாயு குழாய்கள் மற்றும் மின்சார கோபுரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து குறிவைத்து வருவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது இதையடுத்து சீன மக்கள் தாக்கப்படுவதை தடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் தளபாடங்களுடன் மத்திய காவல் அலுவலகத்தில் வெளிநாட்டு பாதுகாப்பு பிரிவை அமைக்க இஸ்லாமாபாத் காவல்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவில் துப்பாக்கி தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குமாறு வலியுறுத்தி பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்றைய தினம் வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த போராட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆதரவு வழங்கியுள்ள துப்பாக்கி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அழைப்பு விடுத்துள்ளார் டெக்சாஸ் டெக்ஸாஸ் உள்ள ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் பெற்றுள்ளன டெக்சாஸில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரியோகத்தில் பத்தொன்பது சிறுவர்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் அதற்கு சில தினங்களுக்கு முன்னர் நியூயோர்க்கில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது